அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் தலைமை அலுவலகத்தின் திறப்பு விழா நெல்லை டவுன் நேதாஜி ரோடு சாலியார் தெருவில் வைத்து நடைபெற்றது. அலுவலகத்தினை விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் வழக்கறிஞர் முருக முரளிதரன் திறந்து வைத்து சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து திருமதி ராமலட்சுமி சுப்பிரமணியன், திருமதி மல்லிகா சிவகுமார், திருமதி வித்யா ஆறுமுகராஜ் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பொதுக்குழு கூட்டம் மற்றும் நிறுவனர் பிறந்தநாள் விழா நெல்லை ஆரியாஸ் ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கண்ணன் வரவேற்புரை நிகழ்த்தினார். செயலாளர் இன்ஜினியர் சிவகுமார் முன்னிலை வகித்து ஆண்டு அறிக்கையை வாசித்தார். பொருளாளர் கணேசன் நிதிநிலை அறிக்கையை வாசித்தார். அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் திரு ஆறுமுகராஜ் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் பலர் கலந்து கொண்டார்கள். அகில பாரத விஸ்வகர்மா உறவுகளினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்று நம்முடைய ஆரியாஸ் ஹோட்டலில் வைத்து நடைபெற்றது. இங்கே கீழ்கண்ட தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் ஒரு தீர்மானம் என்னென்னா, ஒவ்வொரு தச்சு தொழிலாளர் வாழ்வாதாரத்தை வந்து கருத்தில் கொண்டு இனி தச்சு பட்டறைகளில் தச்ச மர இழைப்பகங்களில் மரம் மட்டும் இழைச்சி கொடுக்கணும், அந்த மாதிரி ரெடிமேட் நிலை கதவு ஜன்னல் அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி திருமாங்கல்யம் போன்ற ஒரு 11 வகையான ஆபரணங்களை வந்து நம்முடைய நகை தொழிலாளர்கள் மட்டுமே செய்து அதை விற்பனை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தையும், இதே போன்ற ஒரு அரசாணை ஆந்திர மாநிலத்தில் பிறப்பிக்கப்பட்டது போல தமிழகத்தில் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி 2 தீர்மானமும், கருத்தச்சர்கள் அதாவது ஸ்தபதிகள் அப்படிங்கிறவங்க வந்து பாரம்பரியமான ஸ்தபதிகள், இப்போ வந்து சிற்பக்கலை கல்லூரியில் படிச்சுட்டு வர்றவங்களும் ஸ்தபதிகள்னு போட்டிருக்கிறாங்க. ஸ்தபதிகள் என்ற பட்டம் விஸ்வகர்ம சமூகத்தினருக்கு மட்டுமே உண்டான ஒரு பட்டம், அதை வேறு யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தையும் முன்னெடுத்து வைத்திருக்கிறோம். அப்புறம் பித்தளை பாத்திரம் செய்யக்கூடிய பாத்திர தொழிலாளருக்கு உண்டான மூலப்பொருட்களை அவர்களே கொள்முதல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் அதற்கு உண்டான தீர்வுகளை தமிழக அரசு செய்து தர வேண்டும் என்றும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வைத்திருக்கிறோம். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ளதுபடி விஸ்வகர்ம சமுதாயத்தினருக்கு MBC பட்டியலிலே இடஒதுக்கீடு வேண்டும், அல்லது BC பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே தனி 7% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த மாநில பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது. பொதுச் செயலாளர் ஆறுமுகராஜ், செயலாளர் சிவகுமார், பொருளாளர் MR கணேசன், மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர் மாணிக்க விநாயகர், மாநில துணைச் செயலாளர் கந்தன், மாநில இணைச் செயலாளர் SMS முருகேசன், மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் நந்தகுமார். விஸ்வகர்மா சமுதாயத்தின் அங்கமான விஸ்வகர்மா உறவுகள் அமைப்பின் இன்று முப்பெரும் விழா சீரம் சிறப்பமாக நடைபெற்றது. முப்பெரும் விழா என்றால் விஸ்வகர்மா உறவுகளுக்கான தலைமை அலுவலகம் மற்றும் விஸ்வகர்மா உறவுகளின் நிறுவனர் அண்ணன் திரு ஆறுமுகராஜ் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் 3rd மாநில பொதுக்குழு மீட்டிங் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விஸ்வகர்மா சமுதாயத்துக்கென்று இடஒதுக்கீடு மற்றும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்த மாவட்ட மாநில ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த விழா கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அகில பாரத விஸ்வகர்ம உறவுகள் அமைப்பு வந்து இன்றைக்கி வந்து தலைமைச் செயலகமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து உதயமாக ஆரம்பிச்சிருக்கு. அதோட முதல்கள் பொதுக்குழு கூட்டம் ஹோட்டல் ஆரியாஸில் வச்சு இப்போ நடைபெற்று முடிந்தது. சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. அதோடைய நிறுவனர் அஞ்சா நெஞ்சர் விஸ்வகுலத்தின் விடிவெள்ளி அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய பாசமிகு எஸ் ஆறுமுகராஜ் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது விஸ்வகர்மா சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கட்சிகள் பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த விஸ்வகர்மா அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் வந்து அனைத்து விஸ்வகர்ம சமுதாயங்களும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி வந்து ஆரியாஸில் வந்து கூட்டத்தில் சங்கமிச்சிருக்கிறோம். இன்னும் வந்து இது வந்து நாளைய பொழுதில் வந்து
இதில் வந்து ஊராட்சியில் ஒன்றியத்தில் கவுன்சிலரு அப்புறம் சட்டமன்றத்தில் அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இந்த அமைப்பு வந்து உருவெடுக்கும்ன்றதை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய பேர் வந்து எஸ் லக்ஷ்மணன். நான் வந்து மாநகர செயலாளராக இருக்கிறேன் மாநகர மாவட்டத்தில். நன்றி, வணக்கம்.